மனம் மாற வேண்டும். புனித மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 14, 3-14 வரையுள்ள இறை வார்த்தைகள். இயேசு தெத்தானியாவில் தொழுநோயாளர் சீமோன் இல்லத்தில் இருந்தார். அங்கே பந்தியில் அமர்ந்திருந்த போது லாமிச்சை நறுமண தைலம் கொண்ட படிக சிமிழுடன் பெண் ஒருவர் வந்தார். அந்த தைலம் கலப்பற்றது, விலை உயர்ந்தது. அவர் அப்படிக சிமிழை உடைத்து இயேசுவின் தலையில் ஊற்றினார். ஆனால் அங்கிருந்த சிலர் கோபமடைந்து, இத்தைலத்தை இவ்வாறு வீணாக்குவதே, இதை 300 தனாரியத்துக்கு மேலாக விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். அப்பெண் மீதும் சீறி எழுந்தனர். இயேசு அவர்களிடம், அவரை விடுங்கள், ஏன் அவருக்கு தொல்லை கொடுக்கிறீர்கள்? அவர் எனக்கு செய்தது முறையான செயலே. ஏனெனில் ஏழைகள் எப்பொழுதுமே உங்களோடு இருக்கிறார்கள். நீங்கள் விரும்பும் போதெல்லாம் அவர்களுக்கு நன்மை செய்ய முடியும். ஆனால் நான் எப்போதும் உங்களோடு இருக்கப் போவதில்லை. இவர் தம்மால் இயன்றதை செய்தார். என் அடக்கத்திற்காக இவை முன்னதாகவே என் உடலுக்கு தைலம் பூசிவிட்டார். உலகம் முழுவதும் எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவர் செய்ததும் எடுத்து கூறப்படும். இவரும் நினைவு கூறப்படுவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார். 12 ஒருவனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்து இயேசுவை காட்டிக் கொடுக்கும் நோக்கத்தோடு தலைமை குருக்களிடம் சென்றான். அவர்கள் அதை அறிந்து மகிழ்ச்சியுற்று அவனுக்கு பணம் கொடுப்பதாக வாக்களித்தனர். அவனும் அவரை எப்படியாவது காட்டிக் கொடுக்கலாம் என்று வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான். புளிப்பச்ச அப்ப விழாவின் முதல் நாள் வந்தது. பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளிலே இயேசுவின் சீடர், நீ பாஸ்கா விருந்துன்ன, நாங்கள் எங்கே சென்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். அவர் பின்வருமாறு கூறி தம் சீடருள் இருவரை அனுப்பினார். நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள். மண்குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஒரு ஆள் உங்களுக்கு எதிரே வருவார். அவர் பின்னே செல்லுங்கள். அவர் எந்த வீட்டிற்கு செல்கிறாரோ அந்த வீட்டின் உரிமையாளரிடம், நான் என் சீடர்களோடு பாஸ்கா விருந்து உண்பதற்கான என் அறை எங்கே என்று போதகர் கேட்கச் சொன்னார் என்று கூறுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு சகோதர சகோதரிகளே, மனமாற்றத்தை விரும்பும் நம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தவக்காலத்தின் முதல் வெள்ளிக்கிழமை அன்று நம் பாவங்களை ஒப்புக்கொண்டு இறைவனிடம் திரும்புவோம் என்ற தலைப்பில் செய்தியை பெற்றுக்கொண்டோம், சிந்தித்தோம். தவக்காலத்தின் 2 வெள்ளிக்கிழமை அன்று கிறிஸ்தவ வாழ்வுக்கு மனமாற்றம் கட்டாயம் என்ற தலைப்பில் செய்தியை பெற்றுக்கொண்டோம், சிந்தித்தோம். தவக்காலத்தின் 3 வெள்ளிக்கிழமை ஆகிய இன்று மனமாறினால் ஆசீர்வாதம், மனமாறாவிட்டால் சாபம் என்ற தலைப்பில் செய்தியை பெற்றுக்கொள்வோம், சிந்திப்போம். நாம் கேட்ட நற்செய்தியில் வரும் 2 நபர்களும் இன்றைய செய்திக்கு சரியான எடுத்துக்காட்டு. முதல் நபர் பாவியாக கருதப்பட்ட பெண் மனமாறி இயேசுவின் ஆசீரையும் பாராட்டையும் பெற்றார். ஆனால் யூதாஸ் இஸ்காரியோத்தோ இயேசுவுக்கு சீடனாக இருந்திருந்தும் மனமாறாததால் இயேசுவையே 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுத்து பாவியாகி நாண்டு கொண்டு செத்தான். சகோதர சகோதரிகளே, இன்றைய செய்தியில் முதல் பகுதியாக மனமாறினால் நாம் பெறும் ஆசீர்வாதங்களை பற்றி சிந்திப்போம். அதற்காக திருவிவிலிய வீரர்களை எடுத்துக்காட்டாக வைத்துக் கொள்வோம். முதல் எடுத்துக்காட்டாக தாவீது அரசர் உரியாவின் மனைவியுடன் தகாத உறவு கொண்டார். அந்த பாவத்தை மறைக்கும் முயற்சியில் உரியாவும் போர்க்களத்தில் மரிக்கும்படி திட்டமிட்டு சதி செய்தார். இக்கொடூர பாவங்களை குறித்து அவரை கண்டிப்பதற்காக இறைவாக்கினர் நாத்தானை ஆண்டவர் அவரிடம் அனுப்பினார். இறைவாக்கினரின் கடிந்துரையை கேட்ட தாவீது மறுக்காமல் தாழ்ச்சியுடன் தான் செய்த குற்றங்களை ஒப்புக்கொண்டார்.
இரண்டு சாமுவேல் 12:13 நாம் வாசிக்கின்றபடி, நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தேன் என்று கூறி மன வருத்தத்தை வெளிப்படுத்தினார். விவிலிய அறிஞர்கள் கூறுகிறபடி இந்த மனமாற்ற பின்னணியில்தான் திருப்பாடல் 51 தாவீது பாடி தனது மன வருத்தத்தையும் மனமாற்றத்தையும் வெளிப்படுத்தினார். தாவீதின் இப்படிப்பட்ட மனமாற்றத்தை கண்ட இறைவன் அவரது பாவங்களை மன்னித்து அவரை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவரை ஆசீர்வதித்து உயர்த்தினார் என்பதை திருவிவிலியத்திலே காண்கிறோம். அவ்வாறு அவர் பெற்றுக்கொண்ட 4 ஆசீர்வாதங்களை இங்கு உங்களுக்கு நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். தாவீது இஸ்ரவேலின் தன்னிகரற்ற தலை சிறந்த அரசராக விளங்கினார். திருப்பாடல் நூலில் உள்ள 150 பாடல்களில் 87 பாடல்களை தாவீது எழுதியுள்ளார். எருசலேம் ஆலய கட்டுமானத்திற்கு தேவையான தளவாட பொருட்களை தயாரிக்கும் வாய்ப்பை பெற்றார். இறைவன் மனிதராக பிறக்கும் மீட்பு திட்டத்தில் இயேசு மீட்பர் தாவீதின் குலத்தில் தான் பிறந்தார் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. ஆம், மனமாறிய தாவீதை மன்னிப்பும் ஆசீர்வாதங்களும் தொடர்ந்தன. 2 எடுத்துக்காட்டாக சக்கேயுவை எடுத்துக்கொள்வோம். வரி வசூலிப்பவர்களுக்கு தலைவன் அவர், பெரும் செல்வந்தர், மக்களிடம் அக்கிரமமாக அநீதியாக வரி வசூலித்து பணத்தை சேர்த்து கொண்டார். ஆனால் மன அமைதி இல்லை. இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு அவரை பார்த்தாலே எனக்கு மன நிம்மதி கிடைக்கும் என்ற ஆவலில் தேடினார், ஓடினார், காட்டு அத்திமரத்தில் ஏறிக்கொண்டார், இயேசுனுடைய வருகைக்காக காத்திருந்தார். மகிழ்ச்சியுடன் இயேசுவை தன் வீட்டிற்கு அழைத்து சென்றான் சக்கேயு. ஆனால் அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் இயேசு இந்த பாவினுடைய வீட்டிற்கு செல்வதை கண்டு திகைப்புற்றனர், அதிர்ச்சியுற்றனர். இந்த பாவியின் வீட்டிற்கு இயேசு போகிறாரே என்று முணுமுணுத்து பேச ஆரம்பித்தனர். இதை கண்ட சக்கேயு உடனடியாக தன்னுடைய பாவ நிலையை ஒப்புக்கொண்டவனாக, ஆண்டவரே, என் சொத்தில் பாதி ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் அறிக்கை செய்தான். அதாவது, இதுவரை நான் சுயநலமாகவே நான் பணத்தை சம்பாதித்து விட்டேன், இனிமேல் பிறர் நலத்தோடு நான் வாழப்போகிறேன் என்று அவர் தன் சுயநலத்திலிருந்து பிறர் நலத்துக்கு வருவதாக அறிக்கையிட்டார். மேலும் அவர், யாரையாவது ஏமாற்றி எதையாவது கவர்ந்திருந்தால் 4 மடங்காக நான் பரிகாரம் செய்கிறேன் என்று வாக்கு கொடுத்தார். அதாவது, அநீதியாக சம்பாதித்தேன், அதற்கெல்லாம் பரிகாரம் செய்கிறேன் என்று கூறினார். அவரது இந்த மனமாற்றத்தை கண்ட இயேசு, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று கூறி அவனுக்கு பாவ மன்னிப்பு கொடுத்தார். மேலும், இவனும் அபிரகாமின் மகனே என்று பாராட்டையும் கூறினார். ஆம், மனமாறிய சக்கேயுவுக்கு மன்னிப்பும் கிடைத்தது, பாராட்டும் கிடைத்தது. 3 நபராக நாம் எடுத்துக்கொள்வது பேதுரு. இயேசுவின் தலைமைச் சீடர், ஆர்வமானவர், முன் யோசனையின்றி பேசி சில சமயங்களிலே சிக்கலிலே மாட்டிக்கொள்கிறவர், அப்படிப்பட்டவர்தான். ஆனால் அவர் இறுதி இரவு உணவின் போது இயேசு கூறியதை சரியாக கவனிக்காமல் அவர் இவ்வாறு பேசினார். இயேசு கூறினார், இன்று இரவு நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு ஓடிப்போவீர்கள் என்று கூறினார். உடனே பேதுரு மறுமொழியாக, எல்லாரும் உம்மை விட்டு ஓடினாலும் நான் அவ்வாறு செய்ய மாட்டேன் என்றும், உமக்காக உயிரையும் கொடுப்பேன் என்றும் வீர வசனம் பேசினார். ஆனால் இயேசு கூறியபடியே அதே இரவில் சேவல் கூவும் முன்னே, இயேசுவை எனக்கு தெரியாது என்று 3 அவர் மறுதளித்து பேசினார். இது பேதுருவின் பலவீனம்தான். ஆனால் தனது தவற்றை நினைத்து மனம் நொந்து கண்ணீர் விட்டு அழுதார் என்று மத்தேயு நற்செய்தி 26:75 வாக்கியத்தில் வாசிக்கிறோம். பேதுருவின் இப்படிப்பட்ட மனமாற்றத்தை கண்ட உயிர்த்த இயேசு தானே பேதுருவை தேடி சென்று திபேரியா கடற்கரையில் ஒப்புரவானார். அது மட்டுமல்ல, தனக்கு பின் திரு அவைக்கு அவரை தலைவராகவும் நியமித்தார். ஆம், பேதுருவின் மனமாற்றத்தால் அவருக்கு கிடைத்தது முதல் போப்பாண்டவர் என்ற பதவியும் ஆகும். அன்பு சகோதர சகோதரிகளே, மேற்சொல்லப்பட்ட 3 நபர்களும்
தங்களது பலவீனத்தால் பாவம் செய்திருந்தாலும் பாவங்களுக்காக மன வருத்தத்தையும் மனமாற்றத்தையும் வெளிக்காட்டியதால் பாவ மன்னிப்போடு சிறப்பு ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டனர். இது நமக்கு நல்ல பாடம், நல்ல எடுத்துக்காட்டுகள். எனவே நாட்களை தள்ளி போடாமல் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம், ஒப்பரு வரோட்சாதனத்தை பெற்றுக்கொள்வோம். தாவீதையும் சக்கேயுவையும் பேதுருவையும் மன்னித்து ஆசீர்வதித்த ஆண்டவர் நிச்சயமாக நம்மையும் ஆசீர்வதித்து ஏற்றுக்கொள்வார். இன்றைய செய்தியின் இரண்டாம் பகுதியாக நாம் பார்க்க போகிறோம். அதை சுருக்கமாகவே நாம் பார்த்து சிந்திக்கலாம். அதாவது, தமது பாவத்தை விட்டு மனமாறாமல் இருப்பவர்கள் எவ்வாறு சபிக்கப்பட்டு அழிந்து போகின்றனர் என்ற உண்மையை கண்டறியலாம். திருவிவிலியத்தில் நாம் இரண்டு அவல வீரர்களை எடுத்துக்காட்டாக கொள்வோம். ஒன்று சவுல் அரசர். இவர்தான் இஸ்ராயேலின் முதல் அரசராக இறைவாக்கினர் சாமுவேலால் அபிஷேகம் செய்யப்பட்டவர். அவரது ஆட்சியின் போது ஒரு முறை இஸ்ராயேலின் சேனை பெலிஸ்தியரை வென்று தாய் நாடு திரும்பிக் கொண்டிருந்தது. அப்போது பெண்கள் அவர்களை ஆடிப்பாடி வரவேற்றனர். அவர்கள் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதோ 10,000 என்று கூறி பாடினார்கள். அதை கேட்ட சவுல் அரசருக்கு பிடிக்கவே இல்லை. அவர் எரிச்சல் அடைந்தார். என்னை விட தாவீதை அவர்கள் உயர்வாக கருதுகிறார்கள் என்று அவரால் தாங்க முடியவில்லை. எனவே தாவின் மீது காழ்ப்புணர்வு கொண்டு காய்மகரப்பட்டு அன்றிலிருந்து அவரை வெறுக்க ஆரம்பித்தார், விரட்டினார். கொல்வதற்கு பலமுறை முயன்றார். ஆனால் இருமுறை சவுல் அரசர் தாவீதின் பிடியில் சிக்கி கொண்டார். ஆனால் தாவீதோ, கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்ட அரசர் மீது என் கைப்படக்கூடாது என்று சொல்லி அரசரை தப்பிச் செல்லும்படி விட்டுவிட்டார். ஆனால் இருமுறையும் சவுல் தாவீதிடம் இனி உனக்கு தீங்கு செய்ய மாட்டேன் என்று வாக்கு கொடுத்தார். ஆனால் மீண்டும் மீண்டும் தாவீதை கொல்ல அவர் முயற்சி செய்தார். பாவத்திலிருந்து மனமாறவே இல்லை. முடிவு என்னாயிற்று தெரியுமா? அரசர் சவுலும் அவரது மகன்களும் போரில் மாண்டனர். இவ்வாறு பாவத்திலிருந்து சவுல் அரசர் மனமாறாததால் அவர் இறந்தது மாத்திரமல்ல, அவருக்கு பின் அரசத்துவம் அவரது வம்சத்திற்கு செல்லாமல் தாவீதுக்கும் அவரது தலைமுறையினருக்கும் தொடர்ந்தது. ஆம், மனமாறாவிட்டால் நீங்களும் அழிவீர்கள் என்று இயேசு லூக்கா நற்செய்தி 13:3 கூறியுள்ளது. இங்கு நினைவூறத்தக்கது. இரண்டாவது நபராக யூதாஸ் இஸ்காரியோத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இயேசுவின் சீடர்களில் யூதாஸ் இஸ்காரியோத்து தான் மிக திறமையானவர், சாதுரியமானவர். கருணாமூர்த்தி திரைப்படத்தில் காட்டப்படுவது போல யூதாஸ் இயேசுவை யூத மக்களுக்கு அரசியல் ரீதியான விடுதலை கொடுப்பதற்காக அவரை மாற்றுவதற்கு பல முறை முயற்சி செய்து அவர் தோல்வி கண்டவர். இறுதியாக இயேசுவை யூத தலைவர்களிடம் கையளித்தாலும் அவர் தப்பிவிடுவார் என்ற தப்பு கணக்கில் இயேசுவை யூத தலைவர்களிடம் 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்தான். ஆனால் இயேசுவோ யூதாசு மனம் மாற வேண்டுமென்று பல முறை அவருக்கு நேர்முகமாக மறைமுகமாக எச்சரிப்பு கொடுத்து கொண்டே இருந்தார். மனம் திருந்துவதற்கு வாய்ப்பு கொடுத்தார். ஆனால் யூதாஸ் அதை பயன்படுத்திக் கொள்ளவில்லை. யூதாஸ் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளாததால் முடிவு என்னாயிற்று தெரியுமா? மத்தேயு நற்செய்தி 27:3-5 உள்ள வாக்கியங்களில் நாம் பார்க்கிறோம், அவன் நாண்டு கொண்டு மரித்தான். அன்பு சகோதர சகோதரிகளே, மேற்கூறப்பட்ட இரண்டு எடுத்துக்காட்டுகளிலும் சவுல் அரசரும் யூதாஸ் இஸ்காரியோத்தும் மனம் திரும்ப கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் கல்மனமாயிருந்தனர். இறுதியில் அழிவை சந்தித்தனர். இதிலிருந்து நாம் கற்கும் பாடம் இதுவே. நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த தவக்காலத்தில் பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு பெறாவிட்டால் ஒருவேளை நமக்கும் அழிவு வரலாம். சிந்திப்போம், நல்ல முடிவெடுப்போம். மனம் திரும்பினால் மன்னிப்பும் ஆசீர்வாதங்களும் பெறுவோம். மனமாறாவிட்டால் சாபமும் அழிவுமே நம்மை தொடரும். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, பாவங்களை ஏற்றுக்கொண்டு அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர் வாழ்வு பெறுவார்,
என்ற உண்மையையும், பாவ மன்னிப்பு பெறாமல் பாவத்திலேயே கடினமாக நின்று விடுகிறவர்கள் அழிந்து போகிறார்கள் என்ற செய்தியையும் இந்த நாளை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. நாங்கள் பெற்றுக்கொண்ட செய்தியின்படியே நாங்கள் இப்பொழுதே இன்றே மனமாற முடிவு செய்கிறோம் ஆண்டவரே. நல்ல மனமாற்றத்துக்கு நீரே எங்களை வழிநடத்தி நாங்கள் விரைவிலே உம்மோடு ஒப்புரவாகி நாங்கள் புது வாழ்வை தொடர கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகிறோம். ஆமென்.